தலையை திருப்பான் உந்தன் தலையை இடுப்பான் கண்ணை கட்டி போகும் கபடதாரி வெற்றி நடை போடுகிறது. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க புவனேஸ்வரி அண்ட் துரை சார் வந்திருக்கோம். ஸோ எப்போதுமே துரை சார் வந்துட்டாரு ஷோக்குள்ள அப்படின்னா அந்த ஷோல ஏதாவது இம்பார்ட்டன்டான சில தகவல்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அனுபவங்கள் ஒரு சில படங்களை பற்றி சொல்ல போறாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நியூஸ் தான் ராஜ்கிரண் சார் கொடுத்துருக்காங்க. ஓ என்னம்மா? ஸோ அதனால உங்கள் ஃப்ரெண்ட் நெருங்கிய வட்டாரங்கள் நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த விதத்தில் வந்து ராஜ்கிரண் சார் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர். ஸோ அப்படி அவரோட படம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ராசாவின் மனசிலே, அது யாராலையும் மறக்க முடியாத படம். அந்த படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், என் ராசாவின் மனசில் படம் வந்து உருவான கதையே வந்து அது ஒரு திரைக்கதை மாதிரி. என் ராசாவின் மனசில் படம் எடுக்கணுங்கிற ஐடியாவே வந்து ராஜ்கிரணுக்கு இல்லை. அவர் என்ன பத்த ராசா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணார். அது ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒவ்வொரு படத்தினுடைய வெளியீடும் ஒரு பிரசவம் மாதிரி அப்படின்னு சினிமாவில் சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு பிரசவம் போது என்ன வழிகளை என்ன கஷ்டத்தை அனுபவிப்பாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஒரு படத்தை வெளியிடும்போது அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. அந்த கஷ்டத்தை ராஜ்கிரணும் அந்த படத்தில் அனுபவித்தார். அனுபவிச்சுட்டு அந்த படத்தை வெளியிட்டு அந்த படமும் அவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. அதே போல் இளையராஜாவுக்கு வந்து ராகதேவன் அப்படிங்கிற பட்டத்தை இளையராஜா மேலே உள்ள பக்தியின் காரணமாக ராஜ்கிரண் தன்னுடைய படங்களிலெல்லாம் அவருக்கு ஒரு அடைமொழி கொடுத்தாரு. அந்த அடைமொழி தான் ராகதேவன். அப்படி இளையராஜா மேலே ஒரு பெரிய மரியாதை வைத்திருந்தார் ராஜ்கிரண். இவர் அந்த எண்ணப்பத்த ராசாவுக்கு அடுத்த படம் வந்து ஆரம்பித்தார். அந்த படத்துடைய பேர் பெத்தவ மனசு. அந்த படத்தில் ராமராஜனும் கதாநாயகன், கஸ்தூரி கதாநாயகி. கஸ்தூரியை ஒரு கல்யாணத்துக்காக ராஜ்கிரண் போகும்போது பார்த்துட்டு ப்ளஸ் டூ படித்த பொண்ணு, சரி இந்த பொண்ணு புதுமுகமாக போட்டுருவோன்ட்டு அதை புக் பண்ணி அவர் கதாநாயகியாக போட்டார். அந்த படம் ஆரம்பித்தாங்க. ஒரு 10 நாள் படப்பிடிப்பு போச்சு. அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் ராமராஜன் வந்து 30-35 படங்கள் ஒரே நேரத்தில் நடிச்சிட்டு இருந்தார். அதனால் அவரால் தொடர்ந்து உடனடியாக கால் ஷீட் கொடுக்க முடியல, பிஸியாகிட்டார். இதனால் ராஜ்கிரணுக்கு இந்த 10 நாள் ஷூட்டுக்காக ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தார். அந்த ஃபைனான்ஸுக்காரங்களுக்கு வட்டி பெரிய வட்டி ஏறிடுச்சு, வட்டியும் கொடுக்க முடியல. அவங்க மீண்டும் வந்து பணம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டினாங்க. ராமராஜன் கால் ஷீட் கொடுக்காததால் அந்த படத்தை வந்து தொடர முடியாமல் ஃபைனான்ஸருக்கும் பதில் சொல்ல முடியாமல் ராஜ்கிரண் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தார். அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் தினம் தினம் வந்து ஒரு போராட்டத்தை சந்திச்சிட்ருக்கார். ராஜ்கிரணுக்கு வந்து சகட யோக ஜாதகக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா உச்சாணி கும்பலை இருப்பார், மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்பார். பணம் வந்து அப்படி புரளும் அவர்கிட்ட. திடீர்னு பார்த்தா பணமே இல்லாமல் இருப்பார். ஆனாலும் அதுக்காக அவருக்கு வந்து வருத்தப்பட்டுக்க மாட்டார், அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன டெய்லி தினமும் வந்து மாலையில் டி நகர் சோமசுந்தரம் கிரவுண்டில் ராஜ்கிரணும் நானும் வாக்கிங் போவோம். அப்போ நான் குமுதம் பத்திரிகையில் இருக்கிறேன், எனக்கு வந்து நல்ல நண்பர் அவர். வாக்கிங் போயிட்டுருக்கும்போது என்ன துறை இப்படி போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு சின்ன வருத்தத்தோடு அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நான் அவருக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த ஐடியா முன்னாடி அவருக்கு இருந்ததா என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் தான் முதல்ல அவர்கிட்ட சொல்கிறேன், தலைவரை இப்போ இந்த படம் ராமராஜன் இருக்கிற பொசிஷன் கால் ஷீட் பிஸியில் உடனே வந்து நமக்கு கால் ஷீட் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம ஒரு ஐடியா சொல்கிறேன் நான், அதை கேளுங்க அப்படின்னு. என்ன சொல்லுங்க அப்படின்னாரு. நீங்கள் கதாநாயகனாக நடிக்கிறீங்க, நம்ம வந்து ஒரு படம் எடுக்கிறோம், சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறோம். இன்னைக்கு ரஜினிகாந்த் என்ன சம்பளம் வாங்குறாரோ அன்னைக்கு அந்த படம் ஆரம்பிக்க நான் சொன்னேன், அன்னைக்கு அதை விட 1 லட்சம் ரூபா உங்களை அதிகமாக சம்பளம் வாங்குற அளவுக்கு நான் வந்து பப்ளிசிட்டிலையும் மார்க்கெட்டிங்லேயும் பண்ணி விடுறேன் அப்படின்னு அவர் விழுந்து 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 சிரிக்கிறார். ஏன்னா அப்போ அவருக்கு 45 வயசு. 45 வயசில் வந்து நம்மளை இவன் கதாநாயகனாக நடிக்க சொல்கிறானே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிரிப்பு. அதே நேரத்தில் வந்து அவருக்கு அந்த நடிக்கணுங்கிற ஐடியாலாம் இருந்துதா என்னன்னு தெரியல. அதுக்காக ஒரு சமயம் இவன் நம்மளை போய் அவருடைய உருவம் அது இதுக்கெல்லாம் நடிக்க சொல்கிறானே அப்படிங்கிறதுக்காக சிரித்தாரா என்னன்னு தெரியல. சிரிச்சுட்டு அன்னைக்கு அந்த நடைப்பயிற்சி முடிச்சுட்டு போயிட்டார்.
போயிட்டு அலுவலகத்தில் போய் அவங்க தம்பி மற்ற ரெண்டு மூணு வேலையாட்கள்லாம் இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. உடனே அவங்களாம் சொல்லியிருக்காங்க, உங்களை துரை வந்து கவுக்கிறதுக்காக இப்படி சொல்கிறாரு, வேறு வேலை இல்லை, நம்மளாம் கதாநாயகனாக நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அவரை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. மறுநாள் அதே மாதிரி மாலையில் வாக்கிங் போகிறோம், என்ன தலைவரா என்ன யோசிச்சிங்களா என்ன முடிவு அப்படின்னு. இல்லை இல்லை, நம்ம ஆஃபீஸில் சொன்னதுக்கு பசங்கள்லாம் இப்படி சொல்கிறானுங்க அப்படின்னு. அவனுங்க கிடக்கிறானுங்க, அவனுங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் நடிக்கிறீங்க, உங்களை வந்து இன்றைக்கி ரஜினிகாந்த் என்ன சம்பளம் வாங்குறாரோ அதை விட 100,000 ரூபா அதிகமாக வாங்குகிற ஒரு கதாநாயகனாக கொண்டு வர்றது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய தன்னம்பிக்கையே வெளிப்படுத்துகிறேன். அது அவர்கிட்ட திறமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவரால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்கிட்ட இருந்தது. ஓ என்ன இவர் திரும்ப திரும்ப போங்க தலைவரை நீங்கள் வேறு என்னை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்றார் அவர் ராஜ்கிரண், உண்மையை சொல்கிறாங்க அப்படின்ற. இப்படி 10-15 நாள் நானும் அவரும் பேசி 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 அவரை நான் வந்து கொஞ்சம் உருவேற்றி உருவேற்றி அவரும் சரி நடித்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அலுவலகத்தில் யாருமே ஒத்துக்கல, இவர் கதாநாயகனாக நான் நடிக்கிறாரு, 45 வயசில் இவர் எப்படி வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே வந்து மறுக்கிறாங்க. நான் மட்டும் இவர் வந்து மிகப்பெரிய நடிகனாக வருவாருங்கிற நம்பிக்கையோடு வாங்கினேன். அப்போ இவர்கிட்ட வந்து பணத்துக்கெல்லாம் மிகப்பெரிய அவர் சொன்னல அந்த மாதிரி சகடயோக ஜாதகத்தில் அந்த நேரத்தில் பணம் கொஞ்சம் வந்து கஷ்டத்தில் கஷ்டம்னா வந்து வருமானம் இல்லாத இருந்தது. உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்க போகிறோம், கொஞ்சம் பணம் வேணும், வாங்கிட்டு வாங்க அப்படின்றது. அவங்க அப்பா தான் வந்து கீழக்கரையிலேருந்து 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்து யாருக்கிட்டேயோ அங்கே அங்கே வாங்கி இவருக்கு வந்து கொடுத்தாரு. அந்த 3 லட்சம் ரூபா முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்டது தான் என் ராசாவின் மனசிலே படம். பின் நாட்களில் அந்த படம் 4.5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. இப்படி வந்து ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க. உடனே வந்து நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு கதாநாயகியாக ஒரு புதுமுகத்தை போடுவோம். இப்போ வந்து மீனாவை நான் தான் இந்த குமுதம் அட்டப்படாத இதிலெல்லாம் போட்டிருக்கேன், எனக்கு நல்ல பழக்கம், மீனாவையே உங்களுக்கு போட்டுடலாம், நான் பேசிடுறேன் அப்படின்னேன். அப்போ ஓகே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். நானும் போய் மீனாக்கிட்ட பேசினேன். மீனா அம்மா வந்து ஐயோ அவருக்கு 45, என் பொண்ணும் 18 வயசு, பொருத்தம் ஒத்து வருமா, இது நடிக்கலாமா, நல்லா இருக்காது அப்படின்னு தாம் தூங்கன்னு துள்ளி குதிச்சு. நான் சொன்னேன், அருமையான பொருத்தம், நல்லா வரும், உங்கள் பொண்ணு எங்கேயோ வரும் அப்படின்ட்டேன். அந்த அம்மாவும் ஒத்துக்கலை. அதுக்குள்ளே வேறு ஒரு படத்தில் அந்த மீனாவை நடிக்க வச்சாங்க, அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திரும்பவும் இது வந்து வீட்லேயே இருக்க ஒரு படம் இல்லாமல் இருந்தது. இந்த நேரத்தில் ராஜ்கிரணுக்கு வந்து அந்த படத்தை என்ன கதை பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் யோசித்து எல்லா உதவி இயக்குனர்கிட்டையும் கதை கேட்குறோம். எல்லாரும் வந்து கதை சொல்கிறாங்க. கதை சொல்லும்போது ஒருத்தர் மட்டும் வந்து ஒரு கேசட்டை கொடுத்து, இதில் திரைக்கதை வசனம் இருக்குது, இதை கேட்டு பாருங்கள், இது பிடிச்சிருந்தா என்னை கூப்பிட்டு நடிக்க வைங்க அப்படின்னு. எல்லாரும் சொன்னதை விட இந்த ஆள் வந்து ஒரு கேசட்டை கொடுத்து இதை வந்து பாருங்கன்னு சொன்னார்ல, அது ஒரு புது யுத்தியாக இருந்தது எனக்கு. அப்படியே தலைவர் இவங்ககிட்ட ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி இருக்குது, இதை பாருங்க அப்படின்னு ஒன்று அதை போட்டுக்கிட்டு கேட்டார். கேட்டுட்டு அதில் ஒன்றும் கதைலாம் ஒன்றும் இல்லை, அந்த மேட்ரு நல்லாயிரு, சரி வசனம் நல்லாயிருக்கு, அந்த கேரக்டர் பேர் நல்லாயிருக்கு அப்படின்னாரு. ஓகே அதை வச்சுக்கங்க தலைவரா, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், அந்த ஆளை வச்சுக்கங்க நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்னாலும் ஓகே அப்படின்னார். அந்த ஆள் தான் கஸ்தூரி ராஜா, தனுஷுடைய அப்பா கஸ்தூரி ராஜா. அந்த கஸ்தூரி ராஜாவை அறிமுகப்படுத்தினது ராஜ்கிரண் தான். இதில் இன்னொரு உண்மையை நான் சொல்கிறேன், கஸ்தூரி ராஜா தான் டைரக்டர்னு 275 நாள் படம் ஓடின அன்னை வரைக்கும் அவர் பேரை தான் ராஜ்கிரண் போட்டார். ஆனால் ஒரு நாள் கூட கஸ்தூரி ராஜா படப்பிடிப்பு நடத்தலை, அந்த படத்துக்கான கதை திரைக்கதை எதுவுமே எழுதலை, எல்லாமே ராஜ்கிரண் தான் பண்ணார். ஆனாலும் பேரை வந்து கஸ்தூரி ராஜாவுக்கு போட்டார். அந்த பெருந்தன்மை ராஜ்கிரண்ட உண்டு. அது பண்ண அந்த விஷயத்தை பண்ணதால தான் இன்னைக்கு தனுஷுடைய அப்பா கஸ்தூரி ராஜா பெரிய டைரக்டர்னு ஃபீல்டில் இருக்கார். அந்த அளவுக்கு அதில் பல ரகசியங்கள் புரிஞ்சு கிடந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு டீமை வச்சு கதை திரைக்கதை வசனம் ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணிவிட்டு அந்த கஸ்தூரி ராஜா கொடுத்த ஸ்கிரிப்டில் மாயாண்டிங்கிற பேரை மட்டும்தான் இவர் எடுத்துக்கிட்டார், வேறு எதுவுமே எடுக்கலை. மீதி எல்லாமே இவர் தன்னுடைய டீமை வச்சு ரெடி பண்ணிவிட்டு படப்பிடிப்புக்கு தயாராகும் போது டெக்னீஷியன்லாம் யார் போடலான்னப்போ, அப்போ சிக்கனமாக படம் எடுக்கணுங்கிறதால ஈஸ்ட்மேன்ங்கிற ஃபிலிமில் எடுத்தால் செலவு நிறையா ஆகும்,
கேவாட்டுங்கிற ஃபிலிமில் எடுத்தால் செலவு குறைவாக ஆகும், அதனால் கேவாட்லேயே எடுத்துடலாம் தலைவரை அப்படின்னு நான் ராஜ்கிரண் சொன்னேன். ஆனால் அந்த கேவாட்டில் ஷூட் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு கேமராமேன் இருப்பாங்க. அந்த நேரத்தில் கேஎஸ் செல்வராஜும் கிச்சாஸும் தான் அந்த கேவாட் ஃபிலிமில் ஷூட் பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள், நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவங்க. அதில் கிச்சாஸ் வந்து இப்போ படம் இல்லாமல் அப்போ நானும் அவரும் பாண்டி பஜாரில் தொடர்ந்து டெய்லி பேசிக்கிட்டு இருப்போம். அவர் மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு. அப்போ நான் இவரையே கிச்சாஸையே கேமராமேனாக போடலாம் அப்படின்னு சொல்லி ராஜ்கிரண்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன். அதே மாதிரி ராஜ்கிரணும் கிச்சாஸை கேமராமேனாக போட்டார். அதுக்கு அடுத்து அந்த சண்டை காட்சிகளுக்கு யாரை போடலாங்கக்குள்ள ராஜ்குமார், எஸ் ஸ்டண்ட் மாஸ்டர் ராஜ்குமாரையே போடலான்னு சொல்லி அவரையே சொன்னதும் அவரையே போட்டார். இப்படி அதில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொருத்தரை வந்து பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி போட்டாங்கன்னு சொல்லலாம். அதில் வந்து ஸ்ரீவித்யா வந்து அம்மா கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. நான் சொன்னேன் இந்த அம்மா கேரக்டருக்கு வந்து ஸ்ரீவித்யாவை போடுவோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. உடனே எல்லோரும் சிரித்தாங்க. ஸ்ரீவித்யா அப்போ கொஞ்சம் யங்காக இருந்து அவங்க யங் கேரக்டரில் நடிச்சிட்ருக்கிறாங்க, எப்படிங்க அவங்கள போய் கேட்குறது அப்படின்னு கேட்போம், நடித்தா நடிக்கட்டும் நடிக்காட்டி போகட்டும் அப்படின்னு. உடனே அவங்க ஸ்ரீவித்யாவை கேட்குறதுக்கு மேனேஜர்களை அனுப்பிச்சி விட்டார். இந்த மாதிரி ஒரு கதை, அருமையான கதை, நடிக்கலாம் அப்படின்னதும் அவங்க ரெண்டு மூணு நாள் யோசிச்சுட்டு என்னடா நம்மளை வயசானவங்களாம் நடிக்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி நினச்சிட்டு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. பின்னால் அந்த படம் வந்து அவங்களுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது அந்த கேரக்டரில் நடித்ததுக்காக. இப்படி எல்லா இதுவும் ஒத்துக்கிட்ட உடனே திடீர்னு இந்த கூட இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த நேரத்தில் வந்து ராதிகா ரேவதி இவங்கெல்லாம் மிகப்பெரிய நடிகைகளாக இருக்காங்க. நீங்களும் புதுசு எல்லாம் மற்றவங்களையும் புதுசாக போடுறதை விட கதாநாயகிகளை பழைய பீக்கில் இருக்கிறவங்கள போடலாம் அப்படின்னு கூட இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க. அதையும் ராஜ்கிரண் சரி அப்படியும் பண்ணி பார்ப்போம்னு ராதிகா ரேவதி எல்லாம் போய் பேசுகிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏங்க அவருக்கு 45 வயசு, நாங்கள் போய் அவருக்கு கதாநாயகியாக நடிக்க முடியுமா? அதாவது இவங்களுடைய நினைப்பு என்னென்னா, அவர் கூட நினச்ச வயதானவர் கூட நடித்தா நம்முடைய மார்க்கெட்டெல்லாம் போயிடுமோ என்னவோ, இவங்கள்லாம் மிகப்பெரிய இளமையானவர்கிற நினப்பில் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சம்பளத்தை உயர்த்தி சொல்லி அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் நான் சொல்கிறேன், திரும்பவும் மீனாவை போடுவோம் தலைவரை, கன்ஃபார்மாக படம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்ற. சரி ஓகே பேசிடுங்கன்ட்டாரு, பேசிட்டோம். இப்போ படப்பிடிப்புக்கு போகிற சமயத்தில் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். படப்பிடிப்பும் ஒரு 10 நாள் படப்பிடிப்பும் பண்ணியாச்சு. ஒரு படப்பிடிப்பில் வந்து சண்டை காட்சிகள் 2 நாள் எடுத்தாச்சு, மற்றபடி சீன்ஸ் எல்லாம் ஒரு 5-6 நாள் 10 நாள் எடுத்துட்டார். எடுத்துகிட்ட உடனே அதை வந்து கட் பண்ணி போட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே எப்படி ராஜ்கிரண் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பாக அவர் நடிச்சிருந்தார். அதாவது எல்லாருமே வந்து கேமராவுக்கு முன்னாடி நடிக்கவே மாட்டாங்க, பின்னாடி வந்து சிறப்பாக நடிப்பாங்க. ஆனால் ராஜ்கிரண் கேமராவுக்கு பின்னாடி வந்து நடிக்க மாட்டார், நடிக்க தெரியாது அவருக்கு, யதார்த்தமாக பண்ணுவார். கேமராவுக்கு முன்னாடி வந்து அசத்திடுவார், அப்படியே அசத்திருந்தார். அந்த சண்டை காட்சி எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என் ராசா மனசில் சண்டை காட்சியில் அந்த பஞ்சு சவுண்டு வரும், இப்படி குத்தும்போது டும்மு டும்மு டும்முன்னு ஒரு சவுண்டு வரும். இந்த சவுண்டு தமிழ் சினிமாவில் என் ராசாவின் மனசில் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே சவுண்டு தான் வந்துகிட்டு இருந்தது. என் ராசாவின் மனசில் இந்த சவுண்டை மாற்றணும் தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆங்கில படம் பார்த்துருந்தேன், அந்த சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த சவுண்டை போடணுங்கிறதுக்காக இதை பண்ணணும். அப்போ வந்து இன்டர்நெட்டு இந்த நம்ம YouTube.com கிடையாது. உடனே வந்து அப்போ ராஜ்கிரண் வந்து அவருடைய தம்பி இன்ஜினியரிங் படித்தவர், அவர் வந்து தன்னுடைய வகுப்பு தோழன் வந்து அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், அவங்ககிட்ட சொல்லி அந்த படத்துடைய வீடியோ கேசட்டை வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தார். அந்த வீடியோ கேசட்டை ராஜ்கிரண்கிட்ட போட்டு காட்டினோம், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அதே சவுண்டை நம்ம போட வேண்டாம், அதே மாதிரி நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு ராஜ்கிரண் சொல்லி ராயப்பேட்டை பாலாஜி நகரில் இருக்கிற ஒரு தேட்டரு, ரெக்கார்டிங் தேட்டரில் அந்த சவுண்டை மட்டும் அந்த காலத்திலேயே 3 லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த சவுண்டை ராஜ்கிரண் உருவாக்கினார். அதில் தான் வந்து ஏஆர் ரஹ்மான் கூட வந்து கீபோர்டு வாசித்தார், அவருக்கு அப்போ 3000 ரூபா சம்பளம். இந்த சவுண்டு உருவாக்கி அவர் பண்ண அந்த ஃபைட்டில் போட்ட உடனே வந்து பார்த்தவன்லாம் மிரண்டு போயிட்டான், என்ன சண்டை போடுறார் ராஜ்கிரண், எவ்வா ஐயோ குத்து நெஞ்சில் அப்படி குத்துற மாதிரி ஒரு டேக்கு, அது குத்தி அந்த சவுண்டு போட்ட உடனே நெஞ்ச சுக்குநூறா உடையிற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு படம் பார்த்துலாம். சார் ஃபைட் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு படத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்தாலும் அவனோட கால் உடைச்சிடுவாரு, கையை உடைச்சிடுவாரு. ஆமாம், இந்த மாதிரி சண்டை காட்சிக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்தார் ராஜ்கிரண். அதனால் அந்த சண்டை காட்சியெல்லாம் அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது. அதே சண்டை காட்சியினுடைய அந்த சவுண்டை வந்து
அதே மாதிரி அர்ஜுன் வந்து செகண்ட் என்ட்ரி வரும்போது சொந்த படம் எடுத்துகிட்டு சவுண்டு போடுறதுக்கு காசு இருந்திருக்கலாம். இந்த சவுண்டு அவருக்கு பிடிச்சி போச்சு. இந்த என் ராசன் மனசில் சவுண்டையே எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டார் அர்ஜுன், நடிகர் அர்ஜுன் சேவகன் படத்துக்காக. நான் ராஜகிரன்ட்ட சொல்லி ராஜகிரன் காசுலாம் எது வேண்டாம் அவருக்கு ஃப்ரீயாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டை சேவகன் படத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்தார் ராஜகிரன். அந்த படத்துக்கும் இந்த சவுண்டு வந்து மிகப்பெரிய உதவியாக இருந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த படத்துக்கு வந்து இளையராஜா மியூசிக் பண்ணணும்ன்ட்டு ராஜகிரன் போய் கேட்டார். அப்போ இளையராஜா இவர் நடிக்கிறார்னு சொன்னோடனே அவர் ஏளனமாக சிரிச்சுட்டு பண்ணுறேன் பண்ணலை அப்படிங்கிறத சொல்லாமல் அமைதியாக உள்ளே போயிட்டார். ஸோ இப்படி இவர் 10-20 நாள் ராஜகிரன் இளையராஜா கிட்ட கேட்குறாரு, அவர் ஒத்துக்கலை இசை அமைக்க. இப்போ நாங்கள் வந்து ப்ரெஸ் மீட் வச்சுட்டோம். ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லோரும், ஏன்னா இளையராஜாவுக்கு ராகதேவன் பட்டம் கொடுத்தது இவர், இளையராஜாவுடைய இவர் மிகப்பெரிய விசிறி அப்படிங்கிறதுக்காக ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர்கள்லாம் யார் இசை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நாங்கள் பேர் போடலை, அதனால் யார் இசைன்னு கேட்குறாங்க. அப்போ நான் தான் எழுந்திரிச்சு சொல்கிறேன், இசை வந்து இளையராஜா தான், ஆனால் படத்தை பார்த்து அவர் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். உடனே அதையே அவங்களும் பத்திரிகைகள் எல்லாம் போட்டாங்க. நான் என்னுடைய பத்திரிகை ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை வச்சு தான் முத முத இவரை வந்து ஒரு ஸ்டில்லு கொம்பு அப்படி வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு பனியனோட ஒரு கொம்பு இப்படி வச்சுக்கிட்டு நிற்பார் காவக்காரங்கிறத காட்டுற மாதிரி. அந்த ஸ்டில்லு தான், பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டில்லு தான் எல்லா பத்திரிகையிலையும் வருது. இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு இசையமைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்தியை போட்டு பரபரப்பாக பண்ணிட்டாங்க. இப்போ படம் வந்து ஒரு 10-20 நாள் ஷூட் பண்ணிவிட்டு கட் பண்ணி பார்த்துட்டு அருமையாக பண்ணியிருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ ராஜகிரன்ட்ட, இது இளையராஜாகிட்ட, சாரி இளையராஜாகிட்ட கொண்டு போய் படத்தை காட்டி இசையை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் இளையராஜாகிட்ட போயிட்டுருக்காரு ராஜகிரன். அவர் 10-20 நாள் இவரை கண்டுக்கலை. அப்போ பக்கத்தில் இருந்த வாலி தான் என்ன பண்ணியிருக்காரு, ஏ ராஜா டெய்லி வந்துட்டு இருக்காப்ல, என்னதான் பார்த்து வைப்போமே அப்படின்னு அவர் எடுத்து கொடுத்த உடனே சரி ஓகே நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ட்டார் இளையராஜா. ஏன்னா அப்போ இளையராஜா மிகப்பெரிய ஃபீல்டில் ஒரு கடவுள் மாதிரி, அவருடைய கால்ஷீட் அவருடைய பாடல் கிடச்சிட்டாலே படம் வெற்றி பெற்றுது அப்படிங்கிறது இயக்குநர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி இருந்தார் அவர். உடனே மறுநாள் பார்க்குறேன்னு சொன்னோடனே எல்லாருக்குமே சந்தோஷம், இளையராஜா படம் பார்க்க போகிறாரு அப்படின்னோடனே. ஆனால் ராஜகிரனுக்கு மட்டும் வந்து அந்த +2 எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட் மாதிரி இளையராஜா படம் பார்த்து என்ன சொல்லுவாரோ எது சொல்லுவாரோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இதில் பதட்டத்தில் இருக்கார். இருந்தாலும் அவர் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவர் மனசுக்குள்ளே இருக்குது, இருந்தாலும் ஒரு பதட்டம். இப்போ கொண்டு போய் மறுநாள் அந்த லஞ்ச் டைமில் தான் அவர் படம்லாம் பார்ப்பார் இளையராஜா. ஏவிஎம்மில் லஞ்ச் டைமில் அந்த படத்தை போட்டு காட்டுறாரு ராஜகிரன், போட்டு காட்டுறது பெட்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு, அவங்க ஏற்றி அதை போட்டு காட்டுறாங்க. சீட்டு ஃப்ரண்ட் சீட்டில் வந்து வாலி அவர் இன்னும் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, பின்னாடி இவங்கெல்லாம் நின்று படம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு முடிஞ்ச உடனே சும்மா ஒரு அரை மணி நேரம் படம் தானே, பார்த்துட்டு அப்படி திரும்பி பின்னாடி பார்க்குறாரு, எல்லாருக்கும் நடுங்குது. பார்த்துட்டு இந்த மனுஷன் என்ன சொல்ல போகிறதோ தெரியல, நல்லா இருக்குன்னு சொல்லி இசையமைக்க போகிறாரா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி இசையமைக்க முடியாதுன்னு சொல்ல போகிறாரா அப்படின்னுங்கிற ஒரு பதட்டத்தில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவர் திரும்பி பார்த்துட்டு காதர்னு தான் கூப்பிடுவார் இளையராஜா, காதர் நீ நாளைக்கு வீட்டுக்கு வா அப்படின்ட்டார். உடனே இவர் ராஜகிரன் வந்து மறுநாள் வந்து இளையராஜாவுடைய வீட்டுக்கு காலையில் 7-8 போகிறார். போன உடனே என்னையா இது வரைக்கும் செலவு பண்ணியிருப்பேன் அப்படி இப்படின்லாம் அந்த டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு இவர் அந்த டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்கார். ஓகே உன்னுடைய படத்தை ஃபஸ்ட் காப்பி நான் வாங்கிக்கிறேன் 1 கோடி ரூபா, நீ வந்து எனக்கு ஃபஸ்ட் காப்பி பண்ணி கொடுத்துட்டு நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் எல்லாம் பண்ணிக்கிறேன், மியூசிக் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. அப்போ இளையராஜாவே இப்படி சொல்லிட்ட உடனே ராஜகிரனுக்கு எப்படி இருக்கும், அப்படியே ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி, ரெக்கை கட்டி பறக்கிறதடி மனசு அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்குது. அலுவலகத்தில் வந்து சொன்னோடனே எல்லாரும் பறக்கிறானுங்க, அவர் தம்பி வள ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன் அது இதெல்லாம், இளையராஜாவே ஃபஸ்ட் காப்பி வாங்கிக்கிறேன்ட்டாரா அப்படியா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு இது வரைக்கும் கேவாட்டில் பண்ணிகிட்டு இருந்த படத்தை இதுக்கு மேலே ஈஸ்ட்மேனில் ஃபிலிமில் பண்ண ஆரம்பிச்சாச்சு, குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது ஒவ்வொன்றையும் வந்து செதுக்கி செதுக்கி ஒவ்வொரு காட்சியும் வந்து, முதல் 2 நாள் மட்டும்தான் கஸ்தூரிராஜா ஷூட் பண்ணார் ஸ்பாட்டில், மற்ற எல்லா நாட்களும் வந்து ராஜகிரன் தான் ஷூட் பண்ணார். அங்கேருந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்கிறாரு, கஸ்தூரிராஜாவுக்கு வந்து கொஞ்சம் ஷூட்டிங் அனுபவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்கிறேன், நீங்கள் தான் இந்த கதையை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தான் இந்த கேரக்டர் எப்படி வரணுங்கிறது தெரியும், அதனால் இதை நீங்களே டைரக்ட் பண்ணுங்கள்,
நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது தான் ஒவ்வொரு காட்சியும் வந்து உயிரோட்டமாக வரும் அப்படின்னு நான் இங்கேருந்து அவருக்கு ஃபோனில் சொல்லி அவரையே பண்ணுங்க மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அப்போ ராஜ்கிரண் அவரே பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் பண்ணதால் தான் அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் மிக சிறப்பாக வந்தது. இப்படியெல்லாம் பண்ணி இன்னமும் அதுக்கு நாங்கள் வந்து என்ன வேலை பண்ணோன்னா படம்லாம் பண்ணி டப்பிங்லாம் பண்ணி இப்போ டப்பிங் முடித்தாச்சு. டம்மியான பிஜிஎம் போடுறாங்க, டம்மியாக பிஜிஎம் போடுவாங்க, போட்டு படம் பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க படம் லென்த்தாக இருக்குன்றாங்க, நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்றாங்க. இப்படியான ஒரு ஒப்பீனியனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு ராஜ்கிரண்க்கு இருக்கு. அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், தலைவரை இந்த படத்தை வந்து 100 பேர் பல ஃபீல்டில் இருக்கிறவங்கள வர வைப்போம், கேட்போம், அவங்கள்ட்டுக்கெல்லாம் எல்லாருக்கும் அதிகமாக பிடித்தது எது பிடிக்காத எதுன்னு கேட்போம், சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம இதை ஃபைனல் பண்ணுவோம் அப்படின்ட்டேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட 10-20 ஷோ அதை வந்து போட்டார் அந்த காலத்திலேயே வந்து ப்ரீவியூ. அதை போட்டு காட்டினோடனே அவங்கெல்லாம் வந்து சொன்னதை கணக்கில் எடுத்து அதன்படி படத்தை ஃபைனலாக ட்ரிம் பண்ணார், ட்ரிம் பண்ணி ரெடி பண்ணார். அப்போ தான் வடிவேலை வந்து நீலமேகங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மதுரையிலேருந்து, இந்த பையன் வந்து நல்லா பாடுறானே இவனுக்கு ஏதாவது முடிஞ்சால் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு இவர் மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ கொண்டு வந்து காட்டினப்போ சரிப்பா பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு தான் அங்கேயே அவர் பாடி காட்டினார் வடிவேலு. உடனே வடிவேலு வந்து ஒரு ஒல்லியாக ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி கஷ்டப்பட்ட ஒரு நிலையில் இருந்ததால் வந்து பண்ணவுடனே ராஜ்கிரனுக்கு அவர் மேலே ஒரு பரிதாபம் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு. இந்த என் ராசா மனசில் வந்து கேரக்டரே கிடையாது. சரி ஒரு சாங்கு வந்து குழந்தைகளை வச்சு எடுக்கும்போது அந்த குழந்தைகள் கூட்டத்தில் இவன் தப்படிக்கிட்டான், ஒரு பையன் இவன் அடிக்கிட்டோம் அப்படின்னு இவனை அடிக்க விட்டார். அதுதான் அவன் வந்து அந்த படத்தில் காமெடிலாம் இல்லை, தப்படிக்கிற மாதிரி ஒரு சீனில் வடிவேல் வருவார். அப்படி தான் அவர் வடிவேலை அறிமுகப்படுத்தினார். அந்த நேரத்தில் வந்து வடிவேல் வந்து மிக கஷ்டத்தில் இருந்ததால் குடும்பத்தோட படப்பிடிப்பில் வந்து குடும்பத்தோடு சாப்பிட்டுக்கிட்டு அந்த படப்பிடிப்பில் வந்து ப்ரொடக்ஷன் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறது, எடுத்துகிட்டு வர்றது, அந்த பாத்திரங்களெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவர் இப்போ வந்து சிசர் மனோகரன் இருக்கிற ஒரு நடிகர் தான், அதுதான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவர் இவரை வந்து சரி பரவாயில்ல நீ கூடவே இரு பார்த்துக்கலான்ட்டு அவர் கூடவே வச்சு இவருக்கு எல்லா சாப்பாடு கிப்பாடு எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். படப்பிடிப்பில் இவர் இருந்துக்கிட்டு இருந்தார். இதுதான் வடிவேலுடைய பிகினிங் ஸ்டேஜ். இந்த படம் இப்படிலாம் ரெடி பண்ண உடனே பார்த்துட்டு இப்போ இளையராஜா வந்து சாங்கு போட்டு கொடுத்தாரு பாருங்க, ஒரே நாளையில் 5 டியூன் போட்டு கொடுத்தாரு, ஒரே நாளையில் 5 சாங் பண்ணி கொடுத்துட்டாரு. 5 சாங்கும் அற்புதமான அருமையான சாங்கு. அந்த மாதிரி ராஜ்கிரண்ட ஒரு பழக்கம் என்னென்னா நல்ல விஷயங்கள் சொன்னால் அதை எடுத்துக்கிட்டு அதை உடனே வந்து அடாப்ட் பண்ணுவார், அதை உடனே பண்ணணும்னு நினைப்பார். அதே மாதிரி பாடல்கள்லாம் ரெடியாகி வந்த உடனே நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன், சார் இந்த பாட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், 1 லட்சம் கேசட் போடுறோம். அப்புறம் 1 லட்சம்னா அப்போல்லாம் வந்து ஒரு ஒரு கேசட்டே வந்து பெரிய விலை இருக்கும், அதை என்னடா 1 லட்சம் சொல்கிறானு ஆச்சரியத்தில் 1 லட்சம் போட்டணும்னு அப்புறம் அப்படின்ட்டார் ராஜ்கிரண். தமிழ்நாடு முழுக்க எல்லா டீ கடையிலையும் இதை இலவசமாக கொடுக்குறோம். ஏன்னா இலவசமாவா? ஆமாங்க கொடுக்குறாங்க. அப்படி எதுக்கு இதை கொடுத்தோன்னா அவன் போடுவான், முத நாள் போடுவான், ரெண்டாவது நாள் போடுவான், மூணாவது நாள் போடுவான், அவனுக்கே பாட்டு பிடிச்சிரும். அப்போ டெய்லி போட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம படம் ரெடியாகி வெளிவரதுக்குள்ளே தமிழ்நாடு முழுக்க பாட்டு வந்து பிரபலம் ஆகிடும். இந்த பாட்டு எந்த படத்தில் இருக்குன்னு எல்லாரும் கேட்டு அந்த படத்தை பார்க்க கூட்டம் வரும் அப்படின்னு. ஓ நல்லா இருக்கு ஐடியா அப்படின்ட்டு அப்போவே வந்து அவர் ராஜ்கிரண் அந்த பாடல்களுக்கு அந்த படத்துடைய பாடல்களில் 1 லட்சம் கேசட் போட்டு தமிழ்நாடு முழுக்க விநியோகஸ்தர் மூலமாக அந்த டீ கடைகள் எல்லாத்துலேயும் கொடுத்து அந்த பாடலை ஒளிபரப்ப சொன்னார். அதே மாதிரி அது ஹிட் ஆகிட்டு இப்படி பல சிரமங்களுக்கு இடையில் படத்தை வந்து வெளியிட்டார். அந்த படம் வெளியிட்ட உடனே அது வந்து முதல் ஷோ அப்படி போச்சு, ரெண்டாவது ஷோ அப்படி போச்சு, மூணாவது ஷோ வந்து போச்சு. நாங்கள் வந்து 51 தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்குறதுக்காக போகிறோம். மாலை காட்சி 6 மணிக்கு அங்கே போகும்போது பார்த்தா உள்ளே நுழையிறோம். அப்போ புதுசு தானே ராஜ்கிரண், அது தெரியாதுல்ல ராஜ்கிரண், நானும் அவருடைய உதவியாளர்கள் எல்லோரும் சேர்ந்து உள்ளே நுழையிறோம். அப்போ கூட்டம் பார்த்திங்கன்னா ஜனங்க சீட்லெல்லாம் உக்காந்துக்கிட்டு அந்த வழியிலெல்லாம் உக்காந்துருக்காங்க. ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் ஒரு மேடை இருக்குமே, அந்த மேடையிலெல்லாம் படுத்துக்கிட்டு பார்க்குறான். அவ்வளோ கூட்டம், இடைவேளையில் எல்லாரும் ஓடி வந்து ராஜ்கிரண் மொச்சிக்கிட்டானு, தலைவரை சூப்பர் தலைவரை, அந்த எலும்பு கடிக்கிறது ரொம்ப அருமை தலைவரை. ஆமாம், அந்த ராஜ்கிரண் வந்து உண்மையிலே அதை கடித்தார், சும்மா அப்படி கடிக்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் காட்டிட்டு எடுக்கல, ரியலாக அதை கடித்து அதை எடுக்க சொன்னார்.
ரெண்டு மூணு தடவை அதை கடித்து எடுக்க சொல்லி அந்த காட்சி வந்து அருமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்படி முதல் ஷோவிலேயே நாங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் அவருக்கு கிடச்சிது. நான் சொன்னேன், தலைவரை இன்றைக்கி ரஜினிகாந்த் 60 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாரு, நீங்கள் எவங்கிட்ட 80 லட்சம் ரூபா சம்பளம் கேட்டாலும் உங்களுக்கு தயாரிப்பாளர்கள் கொடுப்பான், நீங்கள் வரலாம், நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு தலைவரை அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா எனக்குள்ளே ஒரு திருப்தி, நம்ம சொன்னது நடந்துருச்சு, நம்ம வாக்கு உண்மையாயிட்டு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் உழைப்பு, அவருடைய உழைப்பு தான், அந்த ஒரு சந்தோஷம். அதே நேரத்தில் அந்த படம் விளையாடின உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய கம்பெனி தயாரிப்பாளர்களும், சத்யா மூவிஸ், கேபி ஃபிலிம்ஸ், பாலு அவர் இன்றைக்கி இறந்துட்டார், அவர் கூட அவர், சங்கிலி முருகன், ஏவிஎம் சரவணன், இப்படி அன்னைக்கு வந்து எந்தெந்த சினிமா கம்பெனிகள்லாம் மிகப்பெரிய படங்கள் எடுத்து, வெற்றி படங்கள் எடுத்து பெரிய கம்பெனியாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ராஜகிரணை தேடிக்கிட்டு அந்த ஒரு சின்ன அலுவலகத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் தான் டீனரில் அலுவலகம், அதுவே சின்ன அலுவலகம் தான் நான் அப்போதைக்கு. அப்போ எல்லோரும் வந்துட்டாங்க, நீங்கள் எங்கள் படத்தில் நடிக்க, எங்கள் படத்தில் நடிக்க, எங்கள் படத்தில் நடிக்கன்னு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் முதல் மூணு படம் நீங்கள் சொந்த படமே எடுங்க, சொந்த படமே பண்ணுங்கள், அதுக்கு பிறகு வெளிப்படம் பண்ணிக்கலாம் அப்படின்னா. அதே மாதிரி முதல் மூணு படமும் அவர் சொந்த படம் தான் எடுத்தார், சொந்த டைரக்ஷன் தான், அப்படி தான் பண்ணார். அந்த மூணு படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது, மிகப்பெரிய தெரியும். என் ராசா மனசுலேயே அரண்மனை கிளி எல்லாமே என் ராசா தான், இப்படி மூணு படம். அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், யூஎஸ்க்கு அரண்மனை கிளி படத்தில் ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளையா, அமெரிக்க மாப்பிள்ளையா நான் நடிச்சிருப்பேன். அந்த அமெரிக்க மாப்பிள்ளை கேரக்டர் உருவாக்கினப்ப அவர் வந்து என்னை கேட்டார், எப்படி சார் நடிக்கலாமான்னு, தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு. என்னுடைய காட்சி ஒரு சீன் தான், ஆனால் அதை மூணு நாள் எடுத்தார். அந்த படத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சீன் இருக்கும். அந்த ஒரு எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே அதை வந்து அந்த காட்சியை வந்து மக்கள்கிட்ட போய் மனதில் பட்டணும், நல்லா வரணுங்கிறதுக்காக பல ஷாட்டுகளில் பல ஆங்கிளில் வச்சு 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 எடுத்து அதை செதுக்கியிருந்தார். அந்த செதுக்கினதால தான் அந்த காட்சிகள் எனக்கே, நானே அப்போ அந்த படம் வெளிவந்தப்போ ரோட்டில் போகும்போது 300-400 பேர் என் பின்னாடியே வருவாங்க, அமெரிக்க மாப்பிள்ள போகிறாரு, அமெரிக்க மாப்பிள்ள போகிறாரு அப்படின்ட்டு இப்படியெல்லாம் போனோம். ஸோ இப்படியெல்லாம் ராஜகிரண் வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப தன்னுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தி, ஏன்னா அவர் ஆரம்பத்துலேயே அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், அப்படி பல தொழில்கள் சினிமாவில் பண்ணதால் சினிமாவை பற்றி தரவாக புரிஞ்சு வச்சுருந்தார். பாரதி ராஜா 16 வயதுலேயே இவர் தான் ரிலீஸ் பண்ணார், அப்படி பல அனுபவம் உள்ளவர். அதனால் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது என் ராசாவின் மனசிலே. அது முழுக்க முழுக்க அந்த வெற்றிக்கு வந்து ராஜ்கிரண் தான் காரணம். ஆனால் ராஜ்கிரண் காரணமானதுனால எல்லாரும் சொல்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டார். அதனாலையும் ஒருத்தர் வந்து வெற்றி பெறதுக்கு காரணமே வந்து காதை நல்லா ஓப்பன் பண்ணி வைக்கணும், எல்லாரும் சொல்கிறதாக எடுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு எந்த விஷயம் நல்ல விஷயமோ அதை எடுத்துக்கணும், அப்போ தான் நம்மளுடைய வெற்றி வந்து மேலே போய்கிட்டே இருக்க முடியும். அது ராஜகிரண்ட் இருந்தது, அதனால் வெற்றி பெற்றார். இன்றைக்கி அவருடைய பையன் என் ராசாவின் மனசிலே பாட்டு எடுக்க வராரு, அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த படமும் அந்த என் ராசாவின் மனசிலே மாதிரி மிகப்பெரிய வெற்றியை பெறணும். அப்போ ராஜகிரண் வந்து அன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருந்த ரஜினிகாந்தையே மிஞ்சி சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகராக உயர்ந்தார். இன்றைக்கு அதே மாதிரி மிகப்பெரிய இயக்குநர்களாக தமிழில் இருக்கிறவங்க எல்லாரையும் மிஞ்சி இந்த பையனும் பெரிய மிகப்பெரிய டைரக்டராக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதே மாதிரி அவரும் வருவார்னு நினைக்கிறோம், அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இதுதான்மா என் ராசாவின் மனசில் படம் உருவான கதை. சார் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ராஜ்கிரண் சார் இவ்வளோ மெனக்கெட்டு இருக்கார், அவரோட இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு நல்ல ஒரு நேம் வாங்கணும், நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து 3 படங்களும் அவரே பண்ணியிருக்காரு. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இவருக்கு பின்னாடி இருக்குமா அப்படிங்கிறது கேட்கும்போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பின்னாடி நிறையா இருக்கு. ஆனால் நம்ம ஒரு பார்த்து தான் சொல்கிறோம், அதான் அந்த படத்தில் உள்ள சொல்லும் போது நமக்கே பிரமிப்பாக இருக்குது நீங்கள் சொல்லும் போது. ஸோ அதே மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என் ராசவின் மனசிலே பார்த்துக்காக, அந்த படமும் நல்லபடியாக வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் மனசில் ஒரு இடம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி அண்ட் தெரேசா சார். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.